நான்சி தான் அவங்க ஜனா பேசுது. நான்சி, நீ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எங்க தாத்தா வீட்டுல வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு குளத்துக்கு வந்து நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா என்னோட வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடக்கரை கிட்டக தான் இருக்கு. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா இங்கதான் நாங்க இருக்கோம். பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரியும் நல்லா வாட்டர் சர்வீஸ் எல்லாம் அழகா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் நான் உங்களுக்கு வந்து அக்வாரியம் பிளான்ஸ், அக்வாரியம் ஃபிஷஸ், இந்த மாதிரி நிறைய அக்வாரியம் விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்க தாத்தா வீட்டுக்கு வந்தேன். எங்க தாத்தா வீட்டுல இருக்க பெரிய குளம் தான் இது, பார்த்தா தெரியும். எங்க தாத்தா வீட்டுல இருக்க ஒரு பெரிய குளம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து இயற்கை எழிலுடன் இருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய பாப்ஸ், அக்வாட்டிக் பிளான்ஸ் அண்ட் நிறையா ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் இல்லை, நிறைய ஃபார்மாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றையும் நான் இங்கே வீடியோ எடுக்க வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்து தவறி இந்த தண்ணியில் விழுந்துட்டேன், இதோ இங்கே தான். அதனால நான் வீடியோ எடுக்காமல் போயிட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவும் அவ்வளோ நல்லா இல்லை. பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அல்லி பிளான்ஸ் அண்ட் லோட்டஸ் பிளான்ஸ்லாம் அதிகமாக ஃபார்மாக இருக்குது. இதில் ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸும் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஃபிஷ்ஷும் பிடிச்சிருக்கேன். ஒரு பெரிய மீன் போகுது அங்கே பாருங்க, ஒரு பெரிய மீன் ரொம்பவே பெருசாக இருக்கு. சிக்லெட் வெரைட்டிஸ் இந்த மீன். அங்கே பாருங்க, எம்மா பருத்தி இருக்காங்க. என் பக்கத்தில் தான் வருது, பயமாக இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பாப்ஸ்லாம் இருக்கு. எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நிறைய லோட்டஸ் ஃப்ளவர்ஸ்லாம் பூத்துருக்கு, இப்போ உங்களுக்கு தெரியும். லில்லி பிளான்ஸும் இருக்குது, பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்த. இங்கே வந்தால் நம்ம அக்வாரியமுக்கு தேவையான பிளான்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். பார்த்தா நான் கொஞ்சம் பொறி போட்டிருப்பேன், அது ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தா ஒரு தெரியும், அங்கே நிறைய பெரிய பெரிய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ்லாம் இருக்குது. பார்ப் ரோப் கெண்டை தான் இருக்குங்க இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அல்லி ஃப்ளவரும் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லி அல்லி ஃப்ளவர் பார்த்தா தெரியும், நல்லா ப்ளூமாக இருக்கு, நேரம் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம செகண்டாக வந்திருக்க குளம், எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இப்போ புதுசாக சுத்திகரித்ததுனால இங்கே அக்வாட்டிக் பிளான்ஸ்லாம் நம்மளாச்சும் எடுக்க முடியாது, பட் நிறைய ஃபிஷஸ்லாம் இங்கே விட்டுருக்காங்க, பார்த்தா தெரியும். இதெல்லாம் வந்து வளர்க்குற ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்க. பாட்ஸ், ரோகை, கெண்டை, சிலப்பி, இந்த மாதிரி நிறைய வகையான ஃபிஷஸ்லாம் இங்கே விட்டு வளர்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குளங்கள் நிறைந்த ஊர்ன்னு சொன்னால் எங்கள் தாத்தா ஊர் தான் நான் சொல்லுவேன், பார்த்தா தெரியும். நிறையா பெரிய குளம் நான் சொல்லி குளங்களை பற்றி தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளிடமும் பக்கத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்புறம் டேமும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற குளத்தில் பிடிச்ச மீனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் ரெண்டே ரெண்டு கப்பீஸ் மாட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் ஹெட்டில் வந்து சில்வர் ஸ்பாட்டட் ஒன்று இருக்கும். பார்த்திங்கன்னா ரெண்டு மாட்டிருக்கு, ஒரு ஃப்ரையும் மாட்டிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கப்பீஸ் இருக்குது. இப்போ பிளான்ஸை பார்க்கலாம். இதான் நம்ம கலெக்ட் பண்ண அள்ளி பிளான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது, அதோடய ரூட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடய கிழங்கும் இங்கே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் கொஞ்சம் அக்வாரியம் பிளான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்தா தெரியும். கிராஸாக இருக்குது, வாட்டரில் டிக் பண்ணி என்னோடய அக்வாரியமில் நான் வைக்க போகிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நல்லா இருந்துச்சு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.